வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, அதுதான் நம்ம பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட்னா மொத்தம் மூணு ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஒன்று வந்து கேட்டீங்கன்னா வந்து இந்த அண்டர் ஐ க்ரீம், இந்த அண்டர் ஐ க்ரீம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாண்ட்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட் வந்து இது டபுள் பாண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் மொத்தம் மூணு ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒன்று ஒன்றுமா வந்து சும்மா வந்து எடுத்து நான் ரொம்ப போட விரும்பலை. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அண்டர் ஐ க்ரீம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் மேலே உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட அண்டர் ஐ க்ரீம், இது வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து இங்கே வந்து அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் என்னோடய மேரேஜ் டைமுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி நான் இதை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா இப்போ ஆடி மாதம் போயிருந்தேன், அது வீட்டில் இருந்துச்சு, நான் ஆக்சுவலி சுட்டுட்டு வந்துட்டேன். இது அம்மா ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சரி இது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கம்மியாகதான் இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணது தான் இது. சீரியஸாக சொல்கிறேன், இட்ஸ் அமேசிங். நமக்கு வந்து வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நான் ஒரு 1 month நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நம்ம சேனல்லே வந்து டிஐஒய் வந்து இதுக்கு அண்டர் ஐக்கு இருக்குது, பட் நிறைய பேர் வந்து டிஐஒய் வந்து பண்ணணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் இது. இது வந்து எப்படின்னா நைட்டில் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம தூங்கிடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது அப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்கு. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டியூப் அளவுக்கு தான் இருக்கும். இது அரௌண்ட் ஒரு 50 grams அளவுக்கு தான் இருக்கும். இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கே நமக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ரிங் ஃபிங்கரில் எடுத்து என்னோட அண்டர் ஆங்கில வந்து ஜென்டலாக நான் வந்து அப்ளை பண்ணி நான் மசாஜ் பண்ண போகிறேன். மசாஜ் பண்ணும்போது எப்பவுமே வந்து சர்க்குலர் அண்ட் ஆன்டி சர்க்குலர் மோஷன்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அரவுண்ட் யுவர் ஐஸ் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். எப்போவுமே வந்து அண்டர் ஐ க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணுறது தான் வந்து நைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு லேப்டாப் மொபைல் எதுவும் நீங்கள் பார்க்காதீங்க. அப்போ தான் அந்த க்ரீமுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா ரிசல்ட். ஓவரால் ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள் கம்மி பண்ணுதா என்னன்னா எஸ், இது வந்து கம்மி பண்ணுது. பட் ஆனால் வந்து இது லைட் வந்து லைட்டாக ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங் இருக்கும், இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இது சீரியஸாகவே ஆனால் டார்க் சர்க்கிள்ஸை வந்து கம்மி பண்ணுது. அதுக்கப்புறமா இதில் என்ன கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஆக்வா சிட்ரஸ் ஃப்ரூட். ஆக்சுவலி சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்கிறதுனால லைட் அந்த இரிட்டேஷன், ஏன்னா இங்கே நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா ஸ்கின் தான், அதனால லைட் இரிட்டேஷன் தான் இருக்குது. அது வந்து நல்லா தான் இருக்கும், நான் அது நெகட்டிவ்னு நான் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து சோடியம் பிசிஏ, இதுதான் வந்து மெயின் கீ இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் பாரபன்ஸ், மினரல் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் பாமா, அதுக்கப்புறம் வந்து அனிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆர்கானிக்கான ஒரு இதுதான். கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும், அது இல்லை நான் சொல்ல மாட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யுது, பட் இதில் வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு, இது வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னோட பேஜில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ளம் ஃபேஷியல் ஆயில். இந்த ஃபேஷியல் ஆயில் வந்து சீரியஸாக நான் வாங்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன இருக்குன்னா வந்து கிரேப் சீட், அதுக்கப்புறம் வந்து சீ பேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் எதுக்கு வந்து இது மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம க்ளோ வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களோட மேக்கப் எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது. என் ட்ரை ஸ்கின்னுக்கே ஆயிலியாக இருக்குன்னா வந்து ஆயிலி ஸ்கின் சுத்தம் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா நைட் நல்லா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கினோம்னா வந்து காலையில் எழுந்துச்சு நம்ம பார்த்தோம்னா சீரியஸாகவே ஒரு நல்ல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா நம்ம ஸ்கின்லாம் அப்படிலாம் வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் அரௌண்ட் 700 to 800 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இட்ஸ் வர்த். ஓகே, நம்ம இப்போ ப்ராடக்டோட பேக்கேஜிங் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா?
ப்ராடக்டோட பேக்கேஜிங் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு பாட்டில் மாதிரி தான் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஃபில்லர் இருக்கும். இந்த ஃபில்லர்லேருந்து நம்ம ஒரு 3 drops வரைக்கும் வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்வர்ட்ஸாக வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இது வந்து நைட்டு தூங்கும் போது இந்த சீரம் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சீரம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சு, அது வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து இதோட காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் 595. இது வந்து நான் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் தான் வாங்கினேன். எனக்கு ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் வந்து இதோட ஆன்லைன் லிங்க் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இது ரெண்டுத்தோட ரிவ்யூ. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா வந்து நான் காசில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து நான் கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லி ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆமாம், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து நான் ஆயிலி ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து பாரபன் அண்ட் சல்ஃபேட் இல்லை, இதில் வந்து பாரபன் அண்ட் சல்ஃபேட் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு போடும்போது எந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம், நார்மல் டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ட்ரை ஸ்கின்ல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பத்தாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் நிவியா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடாதீங்க. இது லைட் இரிட்டேஷன் இருக்குது, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். பட் ஆனால் எனக்கு இது அவ்வளோ சுத்தமாக பிடிக்கலாம். இது போட்டாவே எனக்கு லைட்டாக கொஞ்சம் லைட் பேர்னிங் சென்சேஷன் இருக்குது. நான் இது எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கேன். இது என்கிட்ட வேணும் அவசரத்தில் வந்து நான் 2 டப்பா வேற வாங்கி திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான் வாங்கினேன். சரி ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலையுமே எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட், இதுதான் நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சீரியஸாக ஜென்யூனாக நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணணும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே நான் இது ஹைட் பண்ணல, அவ்வளோதான். நான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேக் கேர், ஓட்ஸ், பாய். நெக்ஸ்ட் என்ன ஷவுட் அவுட், பவித்ரா வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து குட் ஒன், ஐ வில் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் ப்ரான் கிரேவி போட்டால் அதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூ லுக்கிங் ப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிசி குக்கிங் பிளாக் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுகா அப்படின்னு சூப்பர் டியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸும் படிக்கணும்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை படிங்க, கண்டிப்பாக ஷவுட் அவுட் பண்ணக்கூடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே.